ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ குரூப் ஃபோர் தேர்வில் யாரெல்லாம் 100 to 150 மதிப்பெண்களுக்கு இடையில இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு இப்போ சந்தேகம் வரும், ஏன்னா சார் ஒரு வார்த்தை ஒரு சொல் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டாக்கும். இதற்கு நான் ஒரு உண்மையான உதாரணத்தை சொல்லியே நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? முனைவர் தா செந்தில்குமார் காவல் கண்காணிப்பாளராக இருக்காங்க. இவங்களுடைய இந்த பெரிதெனும் பெரிதிகள் அப்படிங்கிறது இவங்க எழுதின புக்கு. இந்த புக்கு எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க இப்போ நம்மெல்லாம் எழுதினோம் இல்லையா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன், அது மாதிரி 1999 குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஓகேங்களா? குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் இவங்க குவாலிஃபைடு ஆகலை, எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகி அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ நம்மெல்லாம் என்ன நினைப்போம், இப்போ நம் இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, நிறைய பேர் டீமோட்டிவேட் ஆகி இருக்கீங்க. குரூப் ஃபோர் போய் கிளியர் பண்ண முடியலையே, குரூப் ஃபோர் போயிருச்சு இப்போன்னு நிறைய பேர் டீமோட்டிவேட் ஆகியிருப்பீங்களா? அதே டீமோட்டிவேட்டட் இவரும் ஆனார். சாருக்கும் ஒரு பெரிய டீனும் டீமோட்டிவேட்டட். சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதே தெரியலை. அப்போ பாரதியாரோட கவிதை யதார்த்தமாக படிக்கிறாரு. அந்த கவிதை தான் பெரிதினும் பெரிதிகள். பாரதி என்ன சொல்கிறாரு, நீ கேட்குறது தான் கேட்குறியா, பெருசாக கேளு. வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, ஏன் 100 ரூபாய் கேட்குற, 200 ரூபாயே கேளு அப்படின்னு கேட்குறது போல், பாரதியார் நீ கேட்குறது கேட்குற, பெருசாக கேளு அப்படின்னு கேட்டோடனே அப்போ முடிவு செய்கிறார், எனக்கு இனிமேல் குரூப் ஃபோர் ஜாப்பெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நான் ஒரு குரூப் 1 ஆஃபீஸராகவோ ஒரு யூபிஎஸ்சி ஆஃபீஸராகவோ ஒரு குரூப் 2 ஆஃபீஸராக தான் ஆவேன் என்று முடிவு எடுக்கிறார். ஒரு குரூப் 4 பாஸ் ஆகலை. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் பாருங்கள், குரூப் 4 பாஸ் ஆகலை, குரூப் 1 நான் முயற்சி பண்ணுறேன்ட்டு முயற்சி பண்ணுறார். முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு 2000 1999 குரூப் 4 ஃபெயில், 2000 குரூப் 1 நடக்குது, குரூப் 2 பாஸ் ஆகிறாரு, குரூப் 2 வேலையில் இருந்துக்கிட்டே குரூப் 1 எழுதுறாரு, குரூப் 1 பாஸ் ஆகி டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆகிறாரு. இங்கே நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் இவருடைய வாழ்க்கையில் மாற்றினுச்சு, ஒன்றே ஒன்று பெரிதினும் பெரிதிகள். ஓகேங்களா? இப்போ அவர் குரூப் 4 நமக்கு குவாலிஃபைட் ஆகலை, நம்மளால் ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷனே பாஸ் ஆக முடியல, நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சாந்தானே அவர் ஃபெயில். அவரோட வாழ்க்கையை வந்து எனக்கு ஒரு வரலாறாக மாறி இருக்காது. அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வார்த்தை, அந்த பெரிதினும் பெரிதிகள் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை என்ன செஞ்சுச்சுன்னா வாழ்க்கையை புரட்டி போட்டது. இதுதான் நான் உங்களிடம் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சொல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். ஏதோ ஒரு சொல், ஓகேங்களா? எந்த சொல்ல வேணாலும் இருக்கலாம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சொல். ஓகேங்களா? ஏதோ ஒரு சொல் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்க்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஏன் குறிப்பாக வந்து இந்த முக்கியமான வந்து ஏன் குறிப்பாக வந்து இந்த 100 to 150 மதிப்பெண் எடுத்தவங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, ஒரு 160, 170, 180 இந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக ஜாபுக்கு போயிடுவாங்க ஒரு 4. இப்போ இந்த 90 to 100 இருக்கவங்களாம் சும்மா ஏதோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்காமல் நோட்டிஃபிகேஷனு அப்ளை பண்ணிவிட்டு வந்து எக்ஸாம் எழுதினவங்க 100, 99 இந்த ரேஞ்சில், 90 இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. இந்த 100 to 150 இருக்கவங்க அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு தங்களுடைய உழைப்பை கொடுத்து பார்த்தவங்க. ஓகேங்களா? நிச்சயமாக ஒரு 155 மதிப்பெண்கள் இருக்குது, இல்லை ஒரு 150 மதிப்பெண்கள் இருக்குன்னா அவங்களுடைய வெற்றியை தடுத்தது அவர்கள் செய்த சின்ன சின்ன பிழைகள் தான். ஒன்று தெரிஞ்ச கேள்வியே தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நேரம் பத்தாமல் இருந்திருக்கும், அப்படி தமிழை போட்டுட்டு ஜிகேவை போட்டுட்டு மேக்ஸ் கொஸ்டினை படிக்கக்கூட நேரம் இல்லாமல் தவறு பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஏதோ ஃப்ளூக்கில் போட்டிருப்பாங்க. சில இடத்துல அவங்களுக்கான ப்ரெஷர், படபடப்பு இப்படி நிறைய விஷயங்கள்னால தான் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பாங்களே தவிர இவங்க படிக்கலையோ முயற்சி செய்யலையோ அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த 100 to 150 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பயிற்சி செய்த மாணவர்களாக தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இதுதான் உண்மை. இப்போ நீங்களே சொல்லுங்கள் சார், நான் 150 மதிப்பெண் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் உண்மையாக அந்த தவறுகளை சின்ன மிஸ்டேக் பண்ணாமல் நேரம் சரியாக இருந்து கரெக்டான ப்ராக்டிஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹால் இன்விஜிலேட்டரே கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றி விட்டாங்க. அதாவது 12:30 தான் தேர்வை முடித்து காமன் நேரம் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஃபில்லிங் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா 12:00 என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஓஎம்ஆர் ஃபில் பண்ண சொல்லி அதில் ஒரு ப்ரெஷரில் நிறைய பேர் தவறு பண்ண தான் நம்முடைய மாணவர்கள் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 100 to 150 மதிப்பெண்கள் எடுத்த அத்துணை மாணவர்களுமே நன்றாக படித்த மாணவர்கள் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மாணவர்களே, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கோச்சிங் போங்க போகாமல் இருங்க, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் அப்பாற்பட்டது. இப்போதைக்கு நீங்கள் யாராவது நம்ம லீவ் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் படிக்க வேண்டாம்னு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவை இன்றைக்கி இன்னையோட தூக்கி போட்டுருங்க, இன்னையோட அந்த முடிவை கொளுத்தி போட்டுருங்க. இன்றைக்கிலேருந்து நீங்கள் திரும்ப படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வச்சுருக்கீங்க,
தமிழ் படிச்சிருப்பீங்க, மேக்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. இதை திரும்ப நீங்கள் ஒரு மாதமோ ஒரு ரெண்டு மாதமோ விட்டீங்க அப்படின்னா திரும்ப கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு வருஷமோ இல்லை ஆறு மாதமோ இல்லை ஒரு அஞ்சு மாதமோ கஷ்டப்பட்டு படித்தது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது வேண்டாம். ஓகேங்களா, நமக்கு ஒரு நாலு கட்டத்தில் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வரும். அதில் ஃபஸ்ட்டு கட்டம் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் முடிஞ்சுனா, இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சோடனே நமக்கு வந்து அடுத்து குரூப் ஃபோர் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ரெண்டாவது ஆனுவல் பிளானர் விடும்போது வரும். மூணாவது நோட்டிஃபிகேஷன் விடும்போது வரும். நாலாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த குரூப் ஃபோருக்கு முன்னாடி ஏதாவது பெரிய எக்ஸாமினேஷன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும்போது வரும். இந்த நாலு இது நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியதுக்குள்ள இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு தோணுது இல்லையா, இதுதான் வந்து 95% வந்து வெற்றியை கொடுக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது, ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது, இது வெற்றி கொடுக்கும். யாருக்கு வெற்றி கொடுக்கும்னா சில பேருக்கு வந்து அது பிறப்பிலேயே ஒரு நாலேஜ் திறன் கிடைக்கும். படித்த உடனே போய் மைண்டில் ஒரு முறை படித்தா போதும், மேக்ஸில் வந்து பெர்த்லே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு ரிவிஷன் அதிகம் தேவைப்படாது. இப்படிப்பட்ட மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட படிச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான் சார், நார்மலாக படிப்பேன், நிறையா ரிவிஷன் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணால் தான் என்னால் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிக்கப்பட்ட கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன கேப் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அத்தனையும் அப்படியே மறந்து போயிடும். இங்கே பயிற்சி இருக்கணும் சார், கண்டிப்பாக ஒரு எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா பயிற்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும், அது தொடர்ச்சியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு மாணவர் சொல்வார், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அவங்க வந்து கிளியர் பண்ண ஃபஸ்ட் எக்ஸாம் ரெண்டாவது எக்ஸாம் மூணாவது எக்ஸாம் கிளியர் பண்ணலை ஓகேங்களா, ஆனாலும் அவங்க வந்து எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வர்றாங்க, எழுதிட்டு வந்து தனக்கு மார்க் வராதுன்னு தெரியுது. ஆனாலும் அதையும் அந்த மனதையும் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, கட்டுப்படுத்தி அடுத்த நாளே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க படிக்க உட்காருவாங்களாம். அப்படியெல்லாம் படித்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐஏஎஸ் மாதிரி இந்தியாவிலே மிகப்பெரிய எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணாங்க. இப்போ நம்மளும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். நீங்களும் இந்த டயத்தில் உங்களுக்கு தோணும் அந்த புக்கை எடுக்கும்போது நம்ம ஈஸியான கொஸ்டினுக்கு அதை தப்பு பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருந்தால் சரியாக எழுதியிருக்கலாமே, இப்படிலாம் உங்களுக்கு தோணும். அதெல்லாம் கட்டுப்படுத்தி நீங்கள் ஜெயித்தா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், பெரிதினும் பெரிதிகள். நான் வந்து இப்போ குரூப் ஃபோர் எழுதணும் சார், இப்போ எனக்கு குரூப் ஃபோர் எலிஜிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் ஏன் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, 200க்கு 200 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், கேட்குறது கேட்குறீங்க ஓகேங்களா, 200க்கு 200 அடிக்கணும், ஒரு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு கேளுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு முடியுங்க. வள்ளுவர் அதை தானே சொல்கிறார், காண முயல இது அம்பினிங்கிற குரல் என்ன சொல்கிறாரு, நீ 170 மார்க் எய்ம் பண்ணி 170 மார்க் எடுக்கிறது பெருசு கிடையாதுரா, நீ 200 கொஸ்டினே டார்கெட் பண்ண, 195 எடுக்கிறியா அதுதான் பெருசு. இதானே வள்ளுவர் சொல்கிறாரு, பெரிய முயற்சியே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வேட்டைக்காரன் போகிறான், முதல்ல ஒரு சின்னோண்டு முயலுக்கு வந்து ஒரு வில்ல ஒரு அம்பை குறி வைக்கிறான், அந்த அம்பு போய் முயலை தாக்குறது. இன்னொரு தடவை போகிறான், ஒரு பெரிய வேலை எடுத்துக்கிட்டு பெரிய யானைக்கு குறி வைக்கிறான், ஆனால் அந்த வேல் வந்து யானையை தாக்கவில்லை. வள்ளுவரிடம் போய் கேட்கும்போது வள்ளுவர் எதை சொல்கிறார், இவன் கரெக்டாக முயலை வந்து எய்தி விட்டான் இவன் சிறந்தவனா, இல்லை இவன் பெரிய யானையை குறி வைத்து தவற விட்டான் இவன் சிறந்தவனா என்று கேட்கும்போது வள்ளுவர் சொல்வது, எவன் ஒருவன் பெரிய முயற்சி மாணவர்களே நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இந்த ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன், ஐ வில் வின், நான் ஜெயிப்பேன், நாட் இமிடியேட்லி, உடனே கிடையாது, நான் நாளைக்கு ஜெயிக்க மாட்டேன், பட் டெஃபினெட்லி கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன். போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது மாணவர்களே. நீங்களா இந்த ஃபீல்டை ஒட்டி விலகினாதானே தவிர தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி ஜெயிக்கலாம், இந்த எக்ஸாம் போச்சுன்னா அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், இல்லை அடுத்த எக்ஸாம் போச்சுன்னா அதுக்கு அடுத்த எக்ஸாமில் ஜெயிச்சிருக்கலாம். இப்போ 2019 எழுதுனீங்க தோத்துட்டீங்க, இப்போ இதில் எழுதுனீங்க தோத்துட்டீங்க, அடுத்த எக்ஸாம் கூட ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் விலகிறதுல தான் இருக்குது, நீங்கள் விலகாமல் நீங்கள் போராடினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். போட்டித் தேர்வுகளில் தோல்வி என்பது ஒருபோதும் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 100 to 150 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து படிக்கத்தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதே வேகத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 1 மணி நேரம் படிக்கிறீங்களா, நாளைக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம், இன்றைக்கி 10 பக்கம் படிக்கிறீங்களா, நாளைக்கு 10 பக்கம் எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஜில் ஒரு 3 லைன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போலேருந்து படிச்சுக்கிட்டு வந்தால் தான் மாணவர்களுக்கு கடைசியில் உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்ட உழைப்பு வீணாகிடக்கூடாது, ஒரு 6 மாத உழைப்பு உங்களுக்கு வீணாகிடக்கூடாது. ஏன்னா அடுத்து நீங்கள் கொஞ்சம் கேப்போட கேப்போட
கூட, ஏன்னா நம்மளுடைய மூளை வந்து மறந்து கொண்டே இருக்கும். அப்போ புதுசாக நம்ம ஃபஸ்ட்லேருந்து போட்டி போகிற மாதிரி ஆயிரும், அது கஷ்டம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இப்போ ஒரு 100 to 150 மதிப்பெண்ணில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே நீங்கள் என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. எடுத்தோன்னே என்ன படிக்கிறது தெரில சார், ஒன்றுமே இல்லை. நீங்கள் எழுதின 200 கொஸ்டினை எடுத்துக்கோங்க, அனலைசிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கொஸ்டின் ரைட்டாக எழுதியிருக்கோம், எவ்வளோ கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கோம். தமிழை முதல்ல எடுங்க. எவ்வளோ கொஸ்டின் இலக்கணம் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொஸ்டின் செய்யுள்ள கேட்டிருக்காங்க, எவ்வளோ புக்கு நியூ புக்கில் கேட்டிருக்காங்க, எவ்வளோ புக்கு ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, எவ்வளோ புக்கு டேரெக்டாக ஸ்கூல் புக்கிலேருந்து வந்திருக்கு. இப்படி அந்த 200 கொஸ்டினையும் முதல்ல நீங்கள் அந்த 1ஆம் தேதி வரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை அனலைசிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் அணுகணும், இப்படி தான் படிக்கணும், இப்படியெல்லாம் படித்ததான் ஜெயிக்க முடியும், நம்ம இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதன் பிறகு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக புக்கு எடுங்க, பழைய மாதிரி படிங்க. இந்த ஒரு ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போட்ட உழைப்பை நீங்கள் முதல் நாள்லேருந்து போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதையே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போலேருந்து நினச்சிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு, எப்படி படிப்பீங்க? இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் வந்த மாணவர்கள் இப்போவே நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சுன்னு நினச்சிக்கோங்க, படிக்க ஆரம்பிக்குங்க. ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் பயன்படுத்துங்க, ஒவ்வொரு மணித்துளியுமே பயன்படுத்துங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, இழந்த நேரத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் இவ்வுலகில் பிறக்கவில்லை. அதாவது நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வாங்க முடியாது, பின்னாடி வருத்தப்படுவோம். நான் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, இன்னும் ஒரு 6 மாதம் இருந்தேனா நான் கிளியர் பண்ணியிருப்பேன். எக்ஸாம் முடிச்சு வரும்போது கூட நிறைய பேரோட எய்ம் என்னென்னா, இன்னும் ஒரு நான் வந்து 1 வருஷம் படித்தா நான் கிளியர் பண்ணிடுவேன். இப்போ தோணுது இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, 1 வருஷம் படிங்க, கிளியர் பண்ணுங்கள். யாரும் உங்களை வேண்டான்னு சொல்லலை. இப்போ யாராவது உங்களை படிக்க வேண்டான்னு சொல்கிறாங்களா, படிங்க. நிறைய பேருக்கு சூழ்நிலை சாதகமாகலாம் இருக்காது. ஓகேங்களா? கண்டிப்பாக படிக்க வேண்டானே சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீ படித்து என்ன பண்ண போகிறன்னு கேட்க போகிறாங்க. இதுவரை கிளியர் பண்ணாதவங்க நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க மாணவர்களே, நாம் ஜெயிக்கிற வரையும் நம்முடைய முயற்சியை வீண் முயற்சி என்று தான் இந்த உலகம் சொல்லும். நாம் ஜெயித்த பிறகு தான் இந்த நம்முடைய முயற்சியை வந்து விடாமுயற்சி என்று உலகம் சொல்லும். ஓகேங்களா? அத்துணை மனிதர்கள் உலகத்தில் சாதித்த அத்துணை மனிதர்களுமே என்ன செஞ்சாங்க, விடாமுயற்சியோடு ஜெயித்தவங்க தான். இன்றைக்கி நான் ஒரே ஒரு உதாரணம், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, இன்றைக்கு உலக பணக்காரர்கள் முதலிடத்தில் இருப்பவர் எலான் மஸ்க். இந்த எலான் மஸ்கோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ராக்கெட் ஏவலன் முதல் முடிவு பண்ணுறாரு. அதில் முதல் 3 முறை அவருடைய ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. முதல் முறை வர்றாரு ஃபெயிலியர், செகண்ட் முறை வர்றாரு ஃபெயிலியர், 3வது முறை அவருடைய ஒட்டுமொத்த சொத்தை வித்து விடுறாரு, ஃபெயிலியர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மனைவி, எலான் மஸ்கோட மனைவி, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் வந்து எல்லாத்தையும் ராக்கெட் ஓரு இருந்த சொத்தெல்லாம் விற்று விட்டுட்டுருக்கான், இவன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடறாங்க. அதன் பிறகு 4வது முறை இது இந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான், ஜீரோ. எலான் மஸ்க் ஜீரோ, அந்த ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா. ஆனால் அந்த ராக்கெட் சக்ஸஸ் ஆச்சு. இன்றைக்கி உலகமே அப்பொழுது எலான் மஸ்க் எல்லோரும் என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த 3 ராக்கெட் ஃபெயிலியர் ஆகும்போது பைத்தியம், லூஸு, அப்படி இப்படி நிறைய விஷயங்களை அவரை பற்றி சொன்னாங்க, தோக்கிறதுக்குன்னு பிறந்தவன் அப்படின்னு. ஆனால் 4வது முறை வெற்றி பெற்றவுடன் இன்றைக்கி உலகமே அவரை பார்த்து வியந்து பார்க்கறது அல்லவா? அது மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொல்கிறாங்க உங்களால் முடியாது, ஏன்னா நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க என்கிட்ட. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. எலான் மஸ்கே போல் சிந்திங்கள் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டியது, எலான் மஸ்கே போல் யோசிங்கள். எத்தனை தோல்விகள் வந்தாலும் நான் என்னுடைய முயற்சியிலேருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படியோ படிங்க. ஓகேங்களா? நீங்கள் நடந்து படிப்பீங்களா, தவழ்ந்து படிப்பீங்களா, ஓடி படிப்பீங்களா, படிங்க. படிக்கிறத நிறுத்தாதீங்க, ஜெயிக்கிற வரையும் படிங்க. ஓகேங்களா? ஜெயிச்சாதான் நான் அந்த ஃபீல்டை விட்டு வெளில வருவேன், அதுவரையும் படிங்க. யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க, எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் விலகணும், ஜெயிச்சுட்டு போகமே. உள்ளே வந்ததும் இது வந்து உண்மையை மட்டும்தான். ஓகேங்களா? வந்துட்டே ஜெயிக்கணும், திரும்ப போகிறதுக்கு வழி கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நல்ல பயிற்சி செய்யுங்க. அந்த பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செகண்டு தான் மாணவர்களே. ஃபஸ்ட்டு நீங்கள் வள்ளுவர் சொல்வது போல் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மன வலிமையுடையவராக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த செயலை வந்து செய்ய முடியும். எனக்கு இப்போ மனமே சோர்வாக இருக்குது, நான் எப்படி படித்தேன், ஈஸியாக இருந்துச்சு, எப்படி விட்டுட்டேன் அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் வந்து உங்கள்கிட்ட இப்படி படிங்கன்னு பிளான் சொல்கிறது வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கையை வளர்த்து விட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, ஒரு ஒரு எக்ஸாமில் ஜெயிக்கணும் அப்படின்னா 50% நம்பிக்கை என்னால் முடியும், 25% நம்ம சிலபஸ் அனாலிசிஸ் ஸ்மார்ட் ஒர்க், 25% ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா, முதல் 50% அப்படிங்கிறது என்னால் முடியும் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த முறை கேட்கும்போது அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகும் போது பெரிதும் பெருதி கேளுங்கள், உயர்ந்த இலக்குகளை வைங்க. வள்ளுவர் சொல்வது போல் எண்ணுவதெல்லாம் உயர்வு உள்ள பெருசாக வைங்க இலக்குகளை, அதை நம்ம அடையிறோம் அடையில செகண்ட் பட்சம் தான். நீங்கள் வந்து பெருசாக எண்ணத்தை வைக்கும்போது உழைப்பு வந்து உங்களுக்கு அதை விட அதிகமாக போடணும் ஒரு ஆசை வரும். இப்போ நான் ஒரு 160 மார்க் எடுக்கணும்னு என்னோடய இலக்கு வைக்கிறேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் என்ன சார் செய்யும், இந்த தமிழில் எவ்வளவு படி, மேக்ஸில் ஒரு 20 கொஸ்டின் போடு, ஜிகேயில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படின்னு சொல்லும். அதே நான் 200க்கு 200 கொஸ்டின் அடிக்கணும்னா என்ன சார் சொல்லுங்க மைண்டு, டே நீ 200க்கு 200 டார்கெட் வச்சிருக்கடா, நீ ஒரு பாயிண்ட் கூட விடாமல் படிக்கணும், எல்லா யூனிட்டையுமே படிக்கணும், நல்லா படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படிலாம் படித்தாதான்டா 200க்கு 200 அடிக்க முடியும்னு உங்கள் மைண்டு சொல்லுமா சொல்லாதா? அப்போ நீங்கள் எதை கேட்கணும், பெருசாக தானே கேட்கணும், அப்போ பெருசாக கேளுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பெருசாக கேட்குறோன்னு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க. நீங்கள் ஆனால் என்னுடைய வாக்கு இல்லை பாரதியோட வாக்கு பெருசாக கேளுங்க, நீ கேட்குறத பெருசாக கேளுங்க, கேட்டுட்டு அதற்கான முயற்சியை பண்ணு, கண்டிப்பாக ஜெயிப்பேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் முயற்சியை சரியாக செஞ்சேன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் மாணவர்களே, ஐ வில் வின், நான் ஜெயிப்பேன், நாட் இமிடியட்லி, உடனே கிடையாது, பட் டெஃபினெட்லி கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன். அதை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி கொடுங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்வது போல் சொல்வார் இல்லையா, 10வது முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொல்கிறது, நீ 9 முறை விழுந்தவன் அல்லவா. நம்மளுடைய பிறப்பே வந்து ஒரு வெற்றியோடு பிறப்பு தான். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியோட பிறப்பு தான். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அறிவியல் ரீதியாக ஒரு விந்தணு வந்து கருமட்டை அடைவதற்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை விந்தணுக்களோடு போட்டிட்டு வரும் தெரியுங்களா, மில்லியன் கணக்கான விந்தணுக்களோடு போட்டிட்டு அதில் ஒரே ஒரு விந்தணு தான் என்ன செய்கிறது, ஒரு குழந்தையாக வளர்கிறது. அப்படி நீங்கள் பிறக்கும் போதே நீங்கள் வந்து எத்தனையோ பேரை வெற்றி கொண்டு பிறந்தவர்கள், அந்த ஒரு 9 எத்தனையோ மில்லியன் பேரை ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதில் முதல்லையே நீங்கள் உங்களுடைய பிறவியே வெற்றியான பிறவி. அப்படிப்பட்ட வெற்றியில் பிறந்த நீங்கள் இந்த தோல்வியை நினைத்து தோண்டி விடாதீர்கள். ஓகேங்களா, உங்களுடைய பிறப்பு ஒரு வெற்றியான பிறப்பு தான். ஓகேங்களா, முடியும் நினைங்க, கண்டிப்பாக முடியும். இந்த உலகத்தில் பல தோல்விகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றிகள் பிறந்திருக்கிறது. மிகப்பெரிய உதாரணம் சொல்ல வேண்டுமானால் எடிசன் 10,000 முறை பல்ப்பு வாங்கினார். நீ நம்ம என்ன சொல்லணும் இல்லையா, ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பல்ப்புன்னு சொல்லணும் இல்லையா, 10வது முறை 10 பல்பை கண்டுபிடிக்கிறது முடி 10,000 முறை பல்ப்பு வாங்கினார். அதன் பிறகுதான் அவர் 10,000 முறை தான் பல்ப் வச்சு கண்டுபிடிச்சார். என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா, நான் 10,000 முறை நான் வந்து தோல்வி அடையவில்லை, நான் வெற்றி அடையாததற்கான வழிகளை கண்டுபிடித்தேன். இதுதான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம். இந்த முறை நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, தெரிஞ்ச கொஸ்டின்னா தப்பாக எழுதுனது, மேக்ஸுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் அதிகரிக்கணும், சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை, அந்த மாதிரி தெரியாத கேள்விகளை நல்லா படிக்கணும். இது மாதிரி உங்களோட அனுபவத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க, தெரியாத விஷயங்களை கற்றுக்குங்க, இதை ஃபெயிலியராக நினைக்காதீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இன் லேர்னிங், அப்துல் கலாம் ஐயா சொல்வது போல் ஃபெயிலியர் இஸ் த ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இன் லேர்னிங், நீங்களுடைய தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு மிக சிறந்த அனுபவம். மீண்டும் அதை தவற செஞ்சிடாதீங்க, இந்த ஒரு முறை பண்ண தவிர திருப்பி செஞ்சிடக்கூடாது, அதுதான் தவறு. ஓகேங்களா, அதனால் தொடர்ச்சியாக படிங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம். இப்போதைக்கு நீங்கள் வந்து என்னால் அடுத்த தேர்வினை கிளியர் செய்ய முடியும், அடுத்த தேர்வில் நான் கண்டிப்பாக 200க்கு 200 கொஸ்டின் அடிப்பேன் அப்படிங்கிற மன வலிமையுடைய மாணவர்களாக மாறுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய ஒரு அறிவிப்புகள் நாங்கள் நிச்சயமாக கொடுக்குறோம், நிச்சயமாக செய்து தருகிறோம். நாங்கள் உங்களுக்கு கடைசி வரை சப்போர்ட்டாக இருப்போம், நீங்கள் எங்களோட சப்போர்ட்டாக இருந்தால் எங்களுக்கு தேவை, உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் படியுங்கள். அது போதும் எங்களுக்கு, உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டால் எனக்கு இந்த வீடியோ நான் போட்டதுக்கான வெற்றி என்பது எனக்கு எப்பொழுது தெரியுமா கிடைக்கும். ஏதோ ஒரு மாணவர் நான் இந்த குயட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணுது நீங்கள் சொன்னீங்கன்னா இது எனக்கு வெற்றி. அது தோணுதுன்னு சொன்னதை விட மட்டும் இல்லாமல் அது அப்படியே தொடர்ந்து படித்து அடுத்த வருஷம் நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அந்த மிகப்பெரிய வெற்றியை தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இன்றைக்கி படிக்கணும்னு தோணி அது தொடர்ச்சியாக படித்து அடுத்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. தொடர்ச்சியாக படிங்க மாணவர்களே, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், பெரிதினும் பெரிது கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.